வாங்கினா தித்திக்கும். 3000 ரூபாய் கொடுத்து வருகிறான், தங்கம் வாங்கினா தித்திக்குமா? தித்திக்காது. ஆனால் அந்த நகையே தித்திக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? நகையே தித்திக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பலகாரத்துக்கு வேலை இல்லாமல் ஆயிடும். ஒரு கவிஞன் சொன்னான், மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள் என்றான். புரட்சி தலைவியின் ஆட்சி எப்படி என்றால், மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள் என்பதை போல் மாணிக்கமே தித்திக்கிற ஆட்சி எங்கள் மாணிக்க தலைவியின் ஆட்சி. ஆட்சியின் மாட்சியா ஆளுமை திறனா என்று பார்த்தால் அது ஒரு ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் பார்த்தால் ஆட்சியின் மாட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆளுமை திறன். புரட்சி தலைவியிடம் ஆளுமை திறனும் இருக்கிறது, ஆட்சியின் மாட்சியும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு பாரதத்தை ஆளுகிற இடத்திற்கு அம்மாவை உயர்த்துவதற்கு நீங்களெல்லாம் வாசல் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு, பாடி வீடுகளை தயார் செய்யுங்கள், பாசறைகளை பலப்படுத்துங்கள், ஆயுதங்களை கூர்தீட்டுங்கள், அணிவகுப்பை பலப்படுத்துங்கள். எதிரி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் அவனை வீழ்த்தியே தீர்வதென்று வீகம் வகுத்து தாருங்கள். வெற்றியும் வெற்றியும் நமக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு, செங்கோட்டைக்கு செல்வதற்கு, செங்கோட்டை ஒரு வாசலை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு, இந்த மகத்தான பட்டிமன்றத்தில் 1000 அலுவல்களுக்கு மத்தியிலும் கடைசி வரை உட்கார்ந்து பட்டிமன்றை செவிமடுத்த மாட்சிமை தீங்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜா அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும், முத்துச்செல்வி உள்ளிட்ட சட்டமன்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பாளிகளுக்கும், கண்ணு கட்டிய தூரவரை இந்த பட்டிமன்றத்தை நின்றும் உட்கார்ந்தும் செவிமடுத்த உங்கள் கால் மலரில் என் கண் மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.